இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இப்போ நான் என்னோடய எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து செலக்ட் ஆகிட்டேன். ஸோ அது வந்து என்ன சொல்லலாம், லக் இருக்குன்னு இருந்துச்சுன்னு சொல்லலாம். லக் இருந்துச்சு, நான் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான். பட் மெடிக்கலில் அவுட்டு. மெடிக்கலில் எதுக்கு என்ன ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா, நாக்னீஸ்ன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க. நாக்னீஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யூனிஃபார்ம் சர்வீஸில் இந்த முட்டி ரெண்டும் வந்து முட்டிச்சு அப்படின்னா, இப்படி இப்படி சேர்ந்த மாதிரி இருந்ததுன்னா எந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கும் எடுக்க மாட்டாங்க. ஈவன் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக கூட செலக்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப சீரியஸான க்ரைட்டீரியா அது. அது சொல்லி எனக்கு பர்மனெண்ட் ரிஜெக்ஷன் போட்டாங்க. அப்போது பர்மனெண்ட்லி நீங்கள் வந்து சர்வீஸ்க்குள்ளேயே வர முடியாது அப்படின்னு ஏன்னா இதெல்லாம் பர்மனெண்ட் ரிஜெக்ஷன் ஃப்ளாட் ஃபீட்டு நாக் நீஸ் கலர் பிளைண்ட்னஸ் இதெல்லாம் பர்மனெண்ட் ரிஜெக்ஷன். அப்போது நான் வந்து இந்த உலகமே எனக்கு தலைகீழாக ஆயிடுச்சு. என்னென்னா இவ்வளோ இப்போ என்ன சொல்கிறது, ஒரு லாட்ரி சீட்டு வந்து லாட்ரி சீட்டு காணாமல் மாதிரி இவ்வளோ பெரிய விஷயம் கிடச்சி அதை நான் ஆனால் அடுத்த செகண்ட் அதை என்ஜாய் கூட பண்ண முடியல
அவர்கிட்ட போய் கேட்டேன். அவர் வந்து இதில் எக்ஸ்ரே எடுத்து ஆங்கிள் போட்டு மெஷர் பண்ணி சொன்னார். ஏன்னா அதெல்லாம் அப்படி தான் பார்ப்பாங்க. மெஷர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு 2 degrees எனக்கு வந்து வித்தின் லிமிட்ஸ்க்குள்ளே இருந்தது. அப்போ இது இதில் வராதுப்பா, நீ அப்பீல் போடுன்னாரு. அப்போ அப்பீல் போட்டேன். அப்பீல் போட்டால் அங்கே என்ன ஆச்சுன்னா, இந்த அப்பீலுக்கு நான் போன டாக்டர் வேறு ஹாஸ்பிட்டலில், அவரு எல்லாம் ஓகேன்ட்டார். அவர் ஒரு கர்னல், கையெழுத்து போடும்போது போய் பார்த்தாரு, இவருக்கு முன்னாடி என்னை ரிஜெக்ட் பண்ணவர் இவரோட சீனியர் பை ரேங்க். அங்கே அங்கே வந்து அந்த ரேங்க் தான் பார்ப்பாங்க. பார்த்தோன்னே அவருக்கு அது பயம் வந்துருச்சு, அவரை ஓவர் ரைட் பண்ணணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இவர் ரிஜெக்டட் போட்டார். மறுபடி டோட்டலாக நான் வந்து இதாகிட்டேன், டிப்ரெஸ் ஆகிட்டேன். திருப்பி வந்து வேற ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை ரிவ்யூன்னு ஒன்று இருக்குது அதை போடு அப்படின்னாரு. அப்புறம் நான் ரிவ்யூ போட்டேன். ரிவ்யூ போட்டப்போ நான் என்ன பண்ணேன்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் வரைக்கும் காப்பி போட்டேன். போட்டு நான் வந்து இந்த மாதிரி, எனக்கு இது லைஃப் டைம் ட்ரீமு, என்ன நீங்கள் எப்படியாவது நீங்கள் வந்து திருப்பி கூப்பிட்டு செக் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அங்கே எனக்கு இப்போ ஷாக்கிங்லி நான் போட்டு 2வது வாரம் எனக்கு டெலிகிராம் வந்துருச்சு. போனேன் அங்கே வந்து மொத்த ஹாஸ்பிட்டலுமே, RR ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, எய்ம்ஸோட பெரிய ஹாஸ்பிட்டல் அது. அதான் வந்து பிரசிடென்ட்டுக்கே உடம்பு சரியில்லைன்னா அங்கே தான் அட்மிட் பண்ணுவாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணாங்க, என்னை கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் அந்த லக் ஃபேக்டரா சார்? இதுதான் லக். லக்கு அதை தான் சொன்னேன், நல்லா எனக்கு லக் இல்லைன்னு சொல்லி விட்டுருந்தேன்னா இன்றைக்கு வரைக்கும் நான் அதான் சொல்லியிருப்பேன். ஆனால் நான் அதை லக்கு இருந்தனால தானே ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் செலக்ட் ஆனேன். இனி நம்ம தான் அடித்து வாங்கணும். அப்புறம் அதே மாதிரி ஒரு இப்போ நான் சொன்னது அப்போ நடந்தது, இவருக்கு என்னாச்சுன்னு கேளுங்க. எனக்கும் வந்து SSB கிளியர் பண்ணி ரெக்கமெண்ட் நடந்ததுக்கப்புறம் SSB கிளியர் பண்ணிட்டேன். கிளியர் பண்ணிவிட்டு ஸ்பெஷல் மெடிக்கல் போர்டு முடிச்சுடனே தான் எடுத்துகிட்டு போங்க, அது ஸ்பெஷல் மெடிக்கல் போர்டு. அங்கே போய் பார்த்தா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா க்யூபிடஸ் வால்கேஸ்னு ஒரு கண்டிஷன், காலில் எப்படி நாக் நீஸோ அந்த மாதிரி கையில் ஒரு கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா க்யூபிடஸ் வால்கேஸ். கை வந்து இவ்வளோ ஆங்கிள், பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 to 15 degrees தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு செர்டைன் மிலிட்ரி லிமிட்ஸ் இருக்குங்க. ஸோ அது க்யூபிடஸ் வால்கேஸ்னு கண்டிஷன் போட்டு எனக்கு கொடுத்துட்டாங்க. அது திருப்பி வந்து திருப்பியும் சார் சொன்ன அதே மிலிட்ரி டாக்டரை பார்த்து அவர்கிட்டே செக் பண்ணி கன்சல்ட் பண்ணால், சாருக்கு வித்தின் தி லிமிட்ஸ் இருந்துச்சு, எனக்கு பியாண்ட் தி லிமிட்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு அந்த கண்டிஷன் இருந்துச்சு, எனக்கு ஆக்சுவலாக 5 to 15 degrees இருக்கும், எனக்கு 17 degrees இருந்துச்சு. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு இங்கே கேட்டால் நம்ம லொக்காலிட்டியில் கேட்டால் இங்கே க்யூர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா, காண்டாக்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி எங்கூடையே மற்ற கிளியர் பண்ண பசங்க மூலிமா அங்கே பேசி இங்கே பேசி, அதுக்கப்புறம் ஒரு NDA பையன் ஒருத்தன், அவங்களும் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் கிளியர் பண்ணியிருந்து, அவன் ஒரு இடத்துல உத்தரப்பிரதேஷ் கான்பூரில் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பர் வாங்கி பேசி அவங்கள்ட்ட ஆன்லைன் கன்சல்டென்சி எடுத்து உடனே அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி இன்றைக்கி கிளியர் பண்ணிட்டு அப்போ தான் வீட்டுக்கு வரேன். அன்ஃபிட் போட்டாங்க எனக்கு, மெடிக்கலி அன்ஃபிட்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போது ஒன் டே வீட்டுக்கு வந்து அப்போவே வித்தின் தி ஒன் டேலே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கான்பூரில் போய் 1 month இம்மீடியட்டாக ட்ரீட்மெண்ட்லேருந்து அந்த 2 degrees ஆங்கிளை ரெடியூஸ் பண்ணி எனக்கு 14 degrees வந்து திரும்பி அப்படியே வீட்டுக்கு வரலைங்க, அப்படியே வந்து கமாண்ட் ஹாஸ்பிட்டல் பெங்களூர் அங்கே வந்து அப்பீல் மெடிக்கல் போர்டில் வந்து ஃபிட்டு அங்கே வந்து அவங்க மெஷர் பண்ணி பார்த்துட்டு ஓகே யுவர் ஃபிட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபிட் ஆகிட்டு அப்புறம் தான் வந்து சாரியே மீட் பண்ணேன்.